வியாழக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கிற விலாகு. இப்போ 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கூட்டி தள்ளியாச்சு. எப்படியும் வந்து ஒரு 5, 5:30 கூட்டி தள்ளிடுற மாதிரி பார்த்துக்கிறது. அதுக்கப்புறமா கூட்டினா தான் வந்துட்டு 6 மணிக்கு கூட்டுறேன் அது எதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்கன்ட்டு. அதுவும் இல்லாமல் நமக்குமே வந்து அந்த 5 மணிக்கு மேலே வந்து வேறு வேறு வேலைகள் இருக்கிறதுனால அதுக்கு மேலே கூட்டுறதுக்கு டைம் இருக்காது. கூட்டினாலும் வந்துட்டு இந்நேரத்துக்கிட்ட எது கூட கூட்டுறோன்ற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும். இது ஒரு குட்டி ஹோம் டூர் மாதிரியே ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு காட்டினது பார்த்திங்கன்னா கார் ஷெட்டு, இப்போ பார்த்துட்டு ஒரு ஹாலு. இது வந்து டைனிங் டேபிள் இருக்கிறது, டிவி ஹாலு, கிச்சன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, எங்கள் பெட்ரூம்குள்ளே அந்த பெட்ரூம்குள்ளே டிவி ஹாலுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சரி, இந்த சொர்க்கவாசல் கதவு திறக்கிற மாதிரி ஒரு 2-3 கதவை திறந்துட்டு தான் வந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். ஒன்றுக்குள்ளே வந்து தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். ஒரு தடவையும் ஒரே அடியாக வந்துட்டு ஹால்லேருந்து எல்லா ரூமுக்கும் போய்க்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த சின்ன பெட்ரூம் அப்புறம் டிவி ஹால் கிச்சன் மட்டுமே அந்த ஒரு நெட்டு மட்டுமே கட்டியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 8-10 வருஷம் கழித்து கொஞ்சம் பணம் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் எங்கள் பெட்ரூமும் இன்னொரு ஹாலும் கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் கார் ஷெட்டு பாத்ரூம்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இப்படி தான் ஒரு தடவையும் வந்துட்டு ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இந்த அளவுக்கு வீடு வந்திருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாம் வந்துட்டு அந்தந்த இதுக்கு கரெக்டாக இல்லாமல் உள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சிங்க்கு கிட்ட இருக்கிற அந்த குப்பை தொட்டி அப்புறம் வீடு கூட்டுற அந்த குப்பை தொட்டி எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு பாத்ரூம்லாம் கழுவி வச்சுட்டு குளிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் பண்ணி ரெடி ஆகிட்டோம். போகிறப்ப வந்துட்டு அப்படியே போகிற வழியில் அரிசி ஊற வச்சது கொடுத்துட்டு போயிட்டா மாவு அரைச்சி வச்சுருவாங்க, வரப்ப எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு. எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சஷ்வின் ஃப்ரெண்டோட வீடு வந்துட்டு புதுசாக கட்டியிருக்கிறாங்க, புண்ணியாச்சனை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வெள்ளிக்கிழமை காலையில் அடுத்த நாள் தான். சஷ்வினுக்கு வந்துட்டு அந்தன்னைக்கு ஸ்கூல் இருக்குது வெள்ளிக்கிழமை, போயிட்டு வந்தால் லேட் ஆயிரும்ன்றதுனால ரெண்டு பேரும் இப்போயே கிளம்பிட்டோம். இப்போயே போயிட்டு வந்துட்டால் வேலை முடிஞ்சிடும்ன்ட்டு போயிட்டு கிஃப்ட் வாங்குறதுக்கு தான் ரொம்ப லேட் பண்ணிட்டோம். வாங்கிட்டு பேக் பண்ணிட்டுலாம் வந்துட்டு வீடு வழி தெரியாமல் தேடிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்லர் இருக்கிற அந்த பொண்ணு வந்து அவங்களாவே வந்து வாலண்டியராக கேட்டாங்க எங்கே போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து புதுசாக யாரையாவது பார்த்தா நம்ம பேசக்கூட மாட்டோம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வழி தெரியாமல் ரெண்டு பேரும் தடுமாறிட்டுருக்குறாங்கன்ட்டு அவங்களாவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம போல்டாகவும் பேசினாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அந்த பார்லருக்கு போகணுன்ட்டு இருக்கிறேன். நீங்களும் அரச்சலூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பார்லருக்கு போய் பாருங்கள். பார்லர் பற்றி நான் வீடியோவில் பேசுகிறதே அந்த பொண்ணுக்கு தெரியாது, ஏன்னா நான் யூடியூபர்னே தெரியாது. எப்படியோ அங்கே எங்கேன்னு கேட்டு கரெக்டாக வீடு கண்டுபிடிச்சி சர்ப்ரைஸாக போகலான்னு போனோம். ஆனால் சர்ப்ரைஸ் பண்ண போயிட்டு எங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான வேலையை வெளியில் போயிருந்தாங்க, காலையில் தான் வருவோம்னு நினச்சிட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பையன் இருந்தா, சின்ன பையன் தானே கூட நல்லா வந்துட்டு மெச்சூர்டாக நல்ல ஃப்ரெண்ட்லி நேச்சராக நல்லா பழகுனா. ஆக்சுவலாக எல்லா பக்கமும் வந்துட்டு யாராவது இருந்திருந்தா கூட நாங்கள் சுற்றி பார்த்துருக்க முடியாது ஃப்ரீயாக. அந்த பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எங்களுக்கு சுற்றி காட்டினா, எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால். கிச்சன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது, இவ்வளோ வந்துட்டு கலர்ஃபுல்லாக இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. லைட் எல்லோ, லைட் க்ரீனு, பிளாக்கு இதெல்லாம் சேர்ந்து கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இந்த எல்லோ பாருங்கள் அப்படியே லெமன் எல்லோ மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா டீல் க்ரீனு, வால் டைல்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் மாதிரி. கவுண்டர் டாப்பும் பார்த்தீங்கன்னா கிரானைட்ல பிளாக் கலரில் ஒட்டிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோடு சேர்த்து காம்பாக்டான கிச்சனு, அதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாடலர் கிச்சன் மாதிரி பண்ணிட்டாங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. சிங்க்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருந்துச்சு. கீழே ஃபுல்லாக கபோர்டுக்குள்ளே இந்த ட்ரேலாம் செட் பண்ணிட்டாங்க, சில்வர் ட்ரேலாம், பிளேட் வைக்கிற மாதிரி, டம்ளர்ஸ்லாம் வைக்கிற மாதிரி. மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஷெல்ஃப் ஃபுல்லாக கவர் பண்ணி கபோர்டு அடிச்சிட்டாங்க, பெரிய பெரிய பாத்திரம்லாம் வச்சுக்கிற மாதிரி. செவத்துக்கும் ஒயிட் கலரு, கீழே வந்துட்டு ஃப்ளோர் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட்டாக கொடுத்துருந்தங்காட்டி இந்த கபோர்டோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு சூப்பராக தெரிஞ்சுது. ரொம்ப ஃப்ளோருக்கும் கலர் கொடுத்து செவத்துக்கும் கலர் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே வந்துட்டு கஜமுஜன்னு கலராக இருந்திருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அங்கங்கே வந்துட்டு ஒயிட்டு பிளாக் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கலர் கொடுத்தங்காட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. சிங்கில் கொடுத்துருக்கிற டேப்பே வந்துட்டு நல்லா இப்போது இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது அப்படியே வந்துட்டு நம்ம இழுத்து சிங்க் ஃபுல்லாகவே நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற அந்த பிளாக் கலரில் ஜிப்பு மாதிரி இருக்கிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே இதில் வந்துட்டு அந்த பிளேட் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம வந்து திருப்பி திருப்பி பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் அகலமாக ஃப்ளாட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதை வச்சு இந்த டேப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ லென்த்து வேணால் நம்ம இழுத்து அந்த சிங்க் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனோடு இருந்துச்சு. அப்புறம் உள்ள கீழேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஷ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. சிங்கில் வந்துட்டு எந்த அடைப்பும் இல்லாமல் ஃப்ளஷ் பண்ணி எடுத்துடலாம். அதுலேயும் இந்த ஆப்ஷனில் நமக்கு வேணும்னா செட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா வந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம், இது வந்து அட்டாச்சு பாத்ரூமோடு இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்துட்டு கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஷெல்ஃபு வச்சு அதுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர்லாம் வச்சு நல்லா கவர் பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு வந்துட்டு ஷோகேஸ் மாதிரி, நம்ம வேணும்னா நம்மளோட இஷ்டத்துக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளாகவோ இல்லை ட்ரெஸ் வைக்கிற மாதிரியோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுலேருந்து வெளியில் வந்தால் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறமா தான் ஹாலு. ஹாலும் நல்லாவே பெருசு தான், நல்லா ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய மூணு மூணு கதவு வர மாதிரி ஜன்னல் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம், இது அதை விட கொஞ்சம் சின்னதுன்னு நினைக்கிறேன். இதுக்குமே வந்துட்டு அட்டாச்சு பாத்ரூம் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணாமல் இருந்துச்சு. ஒரு சைடு மட்டும் ஷெல்ஃப் வச்சு அதை ஃபுல்லாக அந்த கிளாஸ் டோர் வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சைடு தான், காம்பவுண்டுக்குள்ளேயே ஆனால் வீட்டை விட்டு வெளியில் கொஞ்சமாக அவுட்டரில் இருக்கிற மாதிரி இந்த ஆட்டாங்கல் அம்மிக்கல் எல்லாம் தனியாக போட்டு அப்படியே மேலே நின்றுட்டே ஆட்டிக்கிற மாதிரி பிதைச்சி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தான் ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம வந்து செய்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தால் கூட இதில் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு நம்ம ஆசைப்பட்டு செய்வோம். இப்படி வந்துட்டு நமக்கு நின்றுட்டே செய்யும்போது அந்தளவுக்கு வந்து சிரமமாக தெரியாது. அதாவது மாவு அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சட்னி சாம்பாருக்கு மிளகு அரைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வைங்களேன். அப்படியே ஸ்டெப்ஸுக்கு கீழேயே வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான இடமும் இருந்துச்சு. வெளியில் ஒரு பாத்ரூம் வைக்கிறதுக்காக ஸ்டெப்ஸுக்கு கீழே கட்டினா வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு அவுட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் செவத்தை ஒட்டியே டாய்லெட் தனியாக பாத்ரூம் தனியாக ரெண்டும் தனித்தனியாக கட்டிட்டாங்க. ஆக்சுவலாக வெளியில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு அந்த மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளேயே வந்துறதுனால நமக்கு வந்து சேஃப்டியாக தான் இருக்கும். அது போக காம்பவுண்ட் செவத்தை ஒட்டியே நீளமாக வந்துட்டு செடி வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவே காம்பாக்டான வீடு. அதுக்கப்புறமா நானும் சஷ்வினி வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச தக்காளி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு வர்ற வழியிலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பூஜைக்கான பூவை வாங்கிட்டு வந்துட்டேன். இதனால் பார்த்தீங்கன்னா பூ இல்லாமல் தான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு பூ இருந்தங்காட்டி அப்படியே பூ வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் ஒரு 4:30 எழுந்திருச்சு. எந்திரிச்சிட்டு இத்தனை வந்து வாசல்லாம் தொளிக்கலை. வாசல் தொளிச்சே வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மாதக்கணக்கில் வருஷக்கணக்குலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தை பொங்கல் அன்னைக்கு மட்டும் அந்த வாசல் பொங்கல் வைக்கிறதுக்காக அந்த இடத்துல மட்டும் தொளிச்சு விட்டு கோலம் போடுறதோட சரி, அதுக்கப்புறமா மழை வந்துடுது அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அப்படியே விட்டுறது. உண்மையான ரீசன் பார்த்தீங்கன்னா மழை வந்துடுறதுன்றது ஒரு காரணம் தான். மழை வரும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து வர தண்ணி ஃபுல்லாக அடிச்சு அந்த சாணியெல்லாம் போயிட்டு வெறும் மண்ணும் கல்லும் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு நாளும் செய்யணும்னா செய்யலாம். ஆனால் நேரமே எந்திரிச்சு செஞ்சால் தானே வாசல்லாம் துளைக்க முடியும். நம்ம தான் வந்துட்டு கரெக்டாக அந்த 6:30 தானே எந்திரிச்சு அவசரமாக சாப்பாட்டு வேலையை செஞ்சுட்ருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணவே இல்லை. இப்போ தான் வந்துட்டு 4:30 எந்திரிச்சு ஃபாலோ பண்ணுறதுனால சரி ஓகே இதையும் வந்துட்டு செஞ்சுருவோம். இதுவும் வந்துட்டு நமக்கு கொஞ்ச நேரம் வெளியில் இருந்த மாதிரி இருக்கும், அந்த சுத்தமான காற்று வந்துட்டு உடம்புக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் சாணி பார்த்திங்கன்னா கிருமிநாசினி, நமக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே எந்த ஒரு விஷப்பூச்சியும் வராமல் இருக்கும். அப்புறம் பச்சை பசேல்னு மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தென்னந்தோப்புக்குள்ள பச்சை புல் திங்கிறதுனால நல்ல பச்சை பசேல்னு சாணி வாசலுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. இப்போலாம் பார்த்திங்கன்னா நல்லா வாசல் தொளிக்கிறதே வந்து ரசித்து ரசித்து தொளிக்கிற மாதிரி இருக்குது. வாசல் தொளிச்சு விட்டுட்டு அது அப்போயே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்துட்ருக்கிறது. அதுக்கப்புறமா ஒரு 9 மணி 10 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்பையும் போய் போய் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்று நின்று பார்க்குறது. அது பார்க்குறதுக்கே வந்துட்டு நல்லாயிருக்கும். அப்படியே கண்ணுக்குட்டிக்கிட்ட போயிட்டு சாணி எடுத்துகிட்டு வந்து பக்கெட்டில் போட்டு கரைச்சி அந்த செவத்து ஓரமாக மட்டும் தொளிக்கும் போது பார்த்தீங்கன்னா செவத்துல எல்லாம் பட்டுரும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அந்த ஓரமாக பார்த்தீங்கன்னா கல் மண்ணெல்லாம் மேலே வந்துருச்சு, அதனால் அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஊற்றி விட்டுட்டு மற்ற பக்கமெல்லாம் தெளித்து விட்டுட்டேன். இந்த பக்கெட்டு கொஞ்சம் உயரமான பக்கெட்டுங்காட்டி உள்ளே விட்டு விட்டு தண்ணியை கையில் எடுக்கிறதுக்குள்ளே தண்ணி பாதி வந்து கீழேயே போயிடுது. இப்போதைக்கு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இந்த குட்டியோண்டு பிளேஸில் மட்டும் தொளிச்சிக்கலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியில் மெயின் கேட்டில் தடத்தில் வந்து தொளிச்சிக்கலாம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. 4:30 5 மணிக்கெலாம் வெளியில் வரதுக்கே வந்துட்டு இப்போ தான் பழகி இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு கேட்டே ஓப்பன் பண்ண மாட்டேன், இருட்டாக இருக்கும் இருட்டாக இருக்குன்ட்டு. இப்போ வந்துட்டு அந்த 4:30 வெளியில் வந்து விளக்கெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. நான் ஒரு 10-12 நாள் வந்து 4:30 எழுந்திரிச்சு பழகின உடனே சஷ்வினும் வந்துட்டு என்னை எழுப்பி விடுங்க எழுப்பி விடுவேங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா சஷ்வின் ஒரு நாள் வந்து அவன் என்னை எழுப்பினா 4:30, அப்புறமா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான் அவனை வந்துட்டு 5 மணிக்கு எழுப்பி விட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவன் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கே போட்டுட்ருக்கிறான். என்னோடய பாதி வேலையை வந்துட்டு காலையில் அவன் மிச்சம் பண்ணிட்டான். நான் எழுந்திரிச்சு வாசல்லாம் தெளிச்சு விட்டேன்னா போதும், அவன் பாட்டுக்கு விளக்க சுத்தம் பண்ணி பூவெல்லாம் வச்சு விளக்கம் போட்டுருவான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விலாகில் வரும். ஒரு ஒரு விலாக்லேயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரே மாதிரியான விஷயத்தை தான் காட்டுறோன்னா கூட அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது, தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ கையோட அந்த பக்கெட்லாம் கழுவி வச்சுட்டு அப்படியே விளக்கு போடுறதுக்கு வந்தாச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 4:30 குளிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை. ஒரு ஒரு நாள் வந்து குளிச்சிருவேன், ஒரு ஒரு நாள் வந்து அப்படியே கைகால் மூஞ்சியை மட்டும் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு விளக்கு போடுறது. ஒரே மாதிரி ரோபோட் மாதிரி இதை செஞ்சே ஆகணும் அதை செஞ்சே ஆகணும்னு வந்து அந்த கட்டாயத்துக்குள்ளே நான் போகிறதில்ல. என்னால் முடிஞ்சால் செய்கிறது, முடியலன்னா வந்துட்டு அதை அப்படியே விட்டுறது. இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தலை மட்டும் நல்லா சீவிட்டு அப்படியே விளக்கு போட்டுடலாம். ஏன்னா தலை சீவிட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த தூக்கம் கலைஞ்சிரும். தலை சீவாமல் அப்படியே இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா தலை மேலே ஒரு பாரம் இருக்கிற மாதிரி அப்படியே தூக்கம் வர மாதிரியே இருந்துகிட்ருக்கோம்.
இன்றைக்கி ஒரு சந்தோஷம், பூ வாங்கிட்டு வந்திருக்கிறோம், பூ வந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாக வந்துடும், பூ வச்சு வச்சு சாமி கும்பிடலாம். அந்த பூவோட வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாமந்தி பூ, செவ்வந்தி பூன்னு சொல்லுவோம் இங்கே. ஃபஸ்ட்லாம் வந்துட்டு எனக்கு அந்த எல்லோவை விட அந்த வயலட் கலரும் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கிறது அதெல்லாம் தான் வந்து தலைக்கு வைக்கிறதுக்கு பிடிக்கும். அதனால் அது நிறையாவும் எல்லோ கலர் வந்துட்டு கம்மியாகவும் வாங்குவேன். ஆனால் இப்போ சாமி கும்பிட்றதுக்காக வைக்கும்போது எல்லோ கலர் வச்சால் தான் வந்துட்டு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது சாமிக்காக. அதனால் எல்லோ நிறையாவும் மற்ற கலர் பூ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவும் வாங்கிட்டு வந்தேன். மொத்தமாக வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன், 40 ரூபாய் வாங்கினாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வரும். தட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அப்படியே இந்த விளக்கு வந்துட்டு யூஸ் பண்ண விளக்கை சுத்தம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த தீயில போட்டு சுட்டு எடுத்தேன் பார்த்தீங்களா. 2வது டைம் சுட்டு எடுத்ததுக்கப்புறமா விளக்குலேருந்து வந்துட்டு எண்ணெய் லீக் ஆகிறது இல்லை. ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது நல்லா சுட்டு எடுக்க மாட்டாங்க போல இருக்குது, அதனால தான் வந்துட்டு அவ்வளோ எண்ணெய் லீக் ஆகிட்டு இருந்தது. இப்போ 2வது தடவை நல்லா சுட்டு எடுத்துட்டேங்காட்டி கொஞ்சம் கூட எண்ணெய் லீக் ஆகாமல் தட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே பளிச்சுன்னே இருக்குது. பூவெல்லாம் வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்துட்டு இந்த திரி தான் யூஸ் பண்ணுறது. இந்த திரி வச்சு கொளுத்திட்டு நம்ம தீபம் ஏற்றிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே டபுள் டபுளாக அந்த ஒளி தெரியும் பார்த்திங்களா. அந்த மாதிரி விளக்கோட ஒளி ஒன்று, அப்புறம் அந்த தட்டில் எதிரொலிக்கிறது, அந்த மாதிரி டபுளாக ட்ரிப்புளாக வந்துட்டு நல்லா ஒளி தெரியுது. அதனால் வந்துட்டு எனக்கு இந்த திரி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து உள்ளே பற்ற வச்சுட்டு அப்புறமா வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்து பற்ற வச்சிட்ருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன் வெளியிலேருந்து தான் உள்ளே பற்ற வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் 2 தீபம் வந்து பற்ற வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போயிட்டு விளக்கு பற்ற வைக்கிறது. ஃபஸ்ட்டே வந்து எண்ணெய் திரியெல்லாம் போட்டு வச்சுட்டு வந்துடுறது, அதுக்கப்புறமா வெளியில் தீபம் ஏற்றினதுக்கப்புறமா தான் உள்ளே போயிட்டு தீபம் ஏற்றுறது. அந்த சாமி ஃபோட்டோக்கு வந்துட்டு வியாழக்கிழமை சாயந்தரமாக பூ வாங்கிட்டு வந்திருந்தேங்காட்டி சரி வியாழக்கிழமை அப்படியே சாய்பாபாக்காக வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக புது பூ வச்சுட்டேன். இந்த மாதிரி விளக்கேற்றி இந்த திரி போட்டு விளக்கேற்றிட்டு இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒளி தெரியுது பார்த்திங்களா, இதுதான் சொன்னேன். அப்படியே அந்த ஸ்டார் மாதிரி நீட்டமாக அந்த வெளிச்சம் ஃபுல்லாகவே தெரியுது, தட்டில் அப்படியே எதிரொலிக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் காஃபி குடிக்கிறது இல்லை, காஃபியை கட் பண்ணிவிட்டு அப்படியே ராகி கொழுக்கு மாதிரியாச்சு. வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் பெரிய பெரிய டம்ளரில் 4 டம்ளர் ஊற்றி அவங்கவுங்க பிளேஸில் வச்சிடுறது. இப்போ யாருமே எதுவும் சொல்கிறது இல்லை, அவங்கவுங்க பாட்டுக்கு குடிச்சிக்கிறாங்க, காஃபி தான் வேணும்னு கேட்குறது இல்லை. அதுவும் எருமைப்பால் நாட்டு சக்கரையும் சேர்த்தங்காட்டி அப்படியே க்ரீம் மாதிரி சூப்பராக இருக்கும். சஷ்வின் காஃபி தான் வேணும்னாலும் அவனை எப்படியாவது குடிக்க வச்சிடுறது. அந்தனைக்குன்னு பார்த்து 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மழை லைட்டாக வந்தது, எதுவும் ரொம்ப வரல வாசல் தொளிச்சுட்ட நேரம்.